ஹலோ வியூவர்ஸ், போன மட்டன் சுக்கா வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரைங் த ரெசிபிஸ். இப்போ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம சூப்பராக பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மூணு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வாட்டரில் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பெப்பர் பவுடர், கொரியாண்டர் லீவ் சொல்கிற ஸ்டெம், மல்லி இலையோட தண்டு இருக்குல்ல அதை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். செடர் சீஸ் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் க்ரம்ஸ், மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கேன். இப்போது அந்த பொட்டேட்டோவை ஒரு பவுலில் வச்சு நல்லா மேஷ் பண்ணுங்கள். சாஃப்டாக மேஷ் பண்ணிடுங்க. கொரியாண்டர் ஸ்டெம் ஆட் பண்ணுங்கள். பெப்பர் பவுடர், கிரேட் பண்ணி வச்சுருக்க செடார் சீஸில் பாதி சீஸ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகணும். இப்போது குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப் மாதிரி ஃபில்லிங் வைக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதில் மிச்சம் இருக்க சீஸை உள்ளே ஸ்டஃப் பண்ணி நல்லா ரோல் பண்ணுங்கள். யூனிஃபார்மாக சீஸ் வந்து வெளியில் வரக்கூடாது, அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பண்ணி வச்சுருக்க பால்ஸ் எடுத்து அந்த மைதா பேட்டரில் டிப் பண்ணுங்கள். டிப் பண்ணிவிட்டு எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா க்ரம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்மளோட சீஸ் பால்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க கடாயில். இப்போது இந்த சீஸ் பால்ஸை இந்த மாதிரி ஒரு கரண்டியில் அடுக்கி வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா உடையாமல் நல்லா வரும். நீங்கள் டைரெக்டாக உள்ளே போட்டு போனாலும் கவனமாக பண்ணுங்கள். சீஸ் பால்ஸ் ரெடி. மொறு மொறு மொறுன்னு சீஸ் பால்ஸ். வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக தான் இருந்திருக்கும். மயனை சாஸ் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி இருக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.